வணக்கம். திருவிளையாடல் புராணம் பரஞ்சோதி முனிவர்களால் இயற்றப்பட்டது. என்னிடத்தில் பயின்ற மாணவி ஒருவர் தன்னுடைய முனைவர் பட்ட படிப்புக்கு, பிஹெச்டி பட்ட படிப்பிற்கு ஆய்வினை மேற்கொண்டபோது காலம் தரும் திருவிளையாடல் என்ற பகுதியை எடுத்துக்கொண்டு ஆய்ந்து பட்டம் பெற்றார். 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணத்தை இயற்றியிருக்கிறார் என்றாலும் கூட, அதற்கு முன்பாகவே கல்லாடனார் போன்றவர்களும் பெரும்பற்ற புலியூர் நம்பி போன்றவர்களும் திருவிளையாடல் புராணத்தை இயற்றியிருக்கிறார்கள் என்று நமக்கு வரலாற்று செய்திகள் கிடைக்கின்றன. இந்த திருவிளையாடல் புராணம் சொல்லுகின்ற செய்தி என்ன என்றால், மதுரையம்பதியிலே எம்பெருமானாகிய சொக்கநாத பெருமாள் நிகழ்த்தி காட்டிய திருவிளையாடல்களை பற்றிய செய்தி தொகுப்பு தான் அது. திருவிளையாடல் படம் கூட அதை அடிப்படையாக கொண்டு தான் எடுக்கப்பட்டது. தருமிக்கு பொருட்கள் ஏறுதல், பாணபத்தரனுடைய அந்த ஆணவத்தை அடக்குதல் என்று எல்லாவற்றுக்கும் எம்பெருமான் வருகின்ற அந்த பெருமையை பார்ப்போம். மற்ற வீதிகளுக்கும் நம்முடைய வீதிக்குமான, மதுரை வீதிக்குமான வேறுபாடு தான், கடவுள் நடந்த இடம் இந்த இடம்தான், இந்த மண்ணை தலையில் சுமந்த மண் மதுரை மண் தான் என்பதில் நமக்கு பெருமை உண்டு. பிட்டுக்கு மண் சுமந்த கதை இங்கு தான் நடந்தது. இதிலே வியப்படைய வைக்கக்கூடிய சில திருவிளையாடல்கள் நமக்கு ஆச்சரியத்தை தரும். உதாரணமாக, பழி அஞ்சின படலம். இந்த பழி அஞ்சின படலம் என்கின்ற பகுதியை படித்து பார்த்தால் ஒரு மர்மக்கதை படிப்பதை போன்று நமக்கு தோன்றும். எப்படி என்றால், குலோத்துங்க பாண்டியனும் அவனுடைய மகனாகிய அனந்தகுட பாண்டியனும் மதுரையை ஆண்டு வந்த காலத்தில் திருப்பத்தூரிலிருந்து புறப்பட்டு தன் மனைவி குழந்தையுடன் ஒரு அந்தணன் மதுரை மாநகருக்கு வந்து கொண்டிருந்தான். வரும் வழியிலே மனைவிக்கு தண்ணீர் தாகம் ஏற்பட மனைவியும் குழந்தையும் கை குழந்தையும் விட்டுவிட்டு அவன் தண்ணீர் கொண்டு வர சென்றான். சென்றவன் திரும்பி வந்து பார்த்தபோது அந்த பார்ப்பனி பெண்ணானவள், மனைவியானவள் மார்பிலே அம்பு பாய்ந்து இறந்து கிடக்க, அழுகிலே குழந்தை அழுது கொண்டிருக்க, பதறிப்போன அந்த அந்தணன், ஐயோ இப்படி வன்கொலை புரிகின்றவர்கள் இந்த உலகத்தில் உண்டா என்று பயந்து, யார் இது செய்திருப்பார்கள் என்று பரபரக்க பார்த்தபோது, வெகு தூரத்தில் ஒரு வேடன் பறவைகளை பிடிப்பதற்காக வலை விரித்து வைத்து உட்கார்ந்து கொண்டு அமர்ந்திருந்தான். அவனிடத்தில் ஓடி சென்று அவனை பற்றி, நீதான் என் மனைவியை கொன்றிருக்க வேண்டும், உன் கையிலே வில்லும் அம்பும் இருக்கிறது. அவன் சார், நிச்சயமாக இல்லை, நான் அதற்காக இங்கு வரவில்லை, நான் பறவை பிடிக்க வந்தவன். கேட்கவில்லை. அது மட்டுமில்லை, நம்ம பெண்ணின் மார்பிலே பயந்திருக்கிற அம்பு என்னுடையதில்லை, அதையும் கேட்கவில்லை. வா, நாம் அனந்தகுட பாண்டியிடம் செல்வோம் என்று சொல்ல, அவ்வாறே அவர்கள் மதுரைக்கு வருகிறார்கள். மதுரைக்கு வந்து மன்னனிடத்தில் சொன்னபோது மன்னன் மிக மயங்கி, ஐயோ இப்படிப்பட்ட ஒரு பெண்பலி வந்து விட்டதே என்று நினைத்து அந்த வேடனை சிறையில் அடைக்க சொல்லி துன்புறுத்தி, நீதானே இப்படி செய்தா என்று கேட்க, அவன் எத்தனை துன்புறுத்திய போதும், நான் செய்யவில்லை, என் அம்பில்லை, நான் இல்லை என்று அவன் சொல்ல, சரி முதலில் உடம்பை அடக்கம் செய்வோம் என்று அடக்கம் செய்துவிட்டு கோவிலுக்கு சென்று குலோத்துங்க பாண்டியன் எம்பெருமானிடத்தில் வேண்டிக் கொண்டது, இது என்ன சோதனை, இறந்து போனதோ பெண்மணி, அவனோ வேடனோ தெரியாது என்கிறான், என்ன செய்யலாம் என்று கேட்க, செட்டி தெருவில் ஒரு திருமணம் நிகழ இருக்கிறது, வணிக குலத்தைச் சேர்ந்த அவருடைய இல்லத்திலே அந்த திருமணத்துக்கு நீ சென்று பார் என்று ஒரு அசரீதி கேட்டது. அந்த அசரீதியின்படி மன்னன் அங்கு மந்திரியை அழைத்து கொண்டு மாறு இடத்தில் சென்று காத்திருந்தான். இரவு நேரத்தில் திருமணம் நடக்கிறது. அப்படி திருமணம் நடக்கிற வீட்டில் இவர்கள் அமர்ந்திருந்த போது இவர்கள் காதிலே கேட்கிற மாதிரி இரண்டு பேர் பேசுகிற ஒளி கேட்கிறது. அவர்கள் யார் என்றால் உயிர் வாங்க வந்த யமகங்கிறார்கள். ஒருவன் கூறுகிறான், இந்த மணமகன் நல்ல திடகார்த்தராக இருக்கிறான், இளைஞனாக இருக்கிறான், இவனுடைய உயிரை எப்படி வாங்குவது, நமக்கு கட்டளை இவன் உயிரை வாங்க வேண்டும் என்று. உடனே அருகில் இருந்தவன் சொன்னான், இது என்ன பெரிய வேலை, சில நாட்களுக்கு முன்பாக காட்டின் நடுவே ஆலமரத்தில் கிளையில் சிக்கியிருந்த அந்த அம்பை, பழைய அம்பை காற்றில் அசைத்து அந்த பார்ப்பிணி பெண்ணின் மார்பில் படுமாறு செய்து அவளுடைய உயிரை பறித்தோமே, அதுபோல செய்யலாம் என்று சொன்ன உடனே இதை கேட்டு இவர்கள் திடுக்கிட்டு போனார்கள். சற்று நேரத்தில் அவ்வாறே நிகழ்ந்தது. மாடு மிரண்டு கொல்லைப்புறத்திலிருந்து ஓடி வந்து உள்ளே நுழைந்து அந்த மணமகனை குத்தி சாய்க்க இவர்கள் செய்வதறியாது திகைத்து நின்றார்கள். அது நிகழ்ந்து முடிந்தது. ஆனால் உண்மை தெரிந்தது. திரும்ப வந்து வேடனை விடுவித்து அவனுக்கு வேண்டியனதிருந்து
அந்தணனுக்கு மறுமணம் செய்வித்து பிறகு இறைவனை சென்று வணங்கி ஒரு பழியில் இருந்து என்னை காப்பாற்றினீரே, உங்களை எப்படி நான் புகழ்வேன் என்று திருவடிகளில் விழுந்து வணங்கினான் என்ற கதையை பரஞ்சோதி முனிவர் மிகச் சிறப்பாக எடுத்து சொல்கின்றார். அந்த பாடலையோடு முடிகிற காட்சியை பாருங்கள். எம்பெருமான் மதுரைக்கு மட்டுமில்லை, மதுரை மக்களுக்கும் பழி வந்துவிடக்கூடாது என்பதற்கு எவ்வளவு கவனமாக இருந்திருக்கிறார் என்பதை இந்த பாடல் எடுத்து சொல்கிறது. ஆதரம் பெருக பாவியேன் பொருட்டு எம் மடிகநீர் அரும்பழி அஞ்சி நாதராயிருந்தீர் எந்தையற்கு உண்டோ நான் செய்யத்தக்கது ஒன்று என்ன காதலில் புகழ்ந்து பன்முறை பழிச்சி கரையின் மா பூசனை சிறப்பித்து ஏதமது அகற்றி உலகினுக்கு உயிராய் இருந்தனன் இறை குலத்துங்கன். இவ்வாறாக மன்னனுக்கும் மக்களுக்கும் பழி ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக எம்பெருமானே நேரில் வருவதும் உண்டு, ஒலிவடிவாகவும் செய்திகளை தெரிவிப்பதும் உண்டு என்பதற்கு இந்த கதை ஒரு எடுத்துக்காட்டாக அமைகிறது. பழி அஞ்சின படத்தை ஒருமுறை படித்து பாருங்கள். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க, பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்.